இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நாசர் சார் சொன்னாரு, வந்து விஜய் வந்து நல்ல மனிதர், டைரக்டர் தாண்டி நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னாரு. கண்டிப்பா அவன் நல்ல மனிதனே கிடையாது, ஏன்னா இந்த படத்துல எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. அவன் எவ்வளவு சூடா இருக்கான், அதனால எனிவே பார்த்தா இங்க நம்ம வீட்டுக்குள்ள விக்ரம் பிரபு இருக்காங்க, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, அப்படியே கிராஃப் போயிட்டே இருக்கு. அதுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கீர்த்தி சுரேஷ், நம்ம படத்தை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருமா, என் படம் ஒன்று பெண்டிங்ல இருக்கு. அதனால கீர்த்தி சுரேஷுக்கும் அவங்க தாயார் சொன்ன மாதிரி அந்த அவங்கள என்ன சந்தோஷப்பட்டாங்களோ அதே சந்தோஷம் கீர்த்தி விஷயத்துல எனக்கு இருக்கு. அண்ட் பிரபு சார், மற்ற இங்கே இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என் நன்றிகள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். விஜய் சார் பத்தி தான் சொல்லணும், நான் அவரோட நான் வந்து ஒரு மூணு படத்துல அசோசியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெக்னீஷியன், மட்டும் இல்லை ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஹியூமன் பீயிங் நம்ம சொல்லலாம். அதாவது அவ்வளோ டிசிப்ளினா, அவ்வளோ டெடிக்கேட்டடா, ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படி பண்ணி ஒரு படத்தை அவருடைய சொந்த படமாக தான் எடுப்பார். அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு ப்ரொடியூசருடைய காசு அதை எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்காம தன்னுடைய காசு மாதிரி தான் ஒன்று ஒன்று பார்த்து 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 செலவு பண்ணி, அண்ட் அம்பேசிங் இண்டிவிஜுவல். இன்ஃபேக்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். அண்ட் மோர் தென் எனிதிங் எனக்கு ஒரு எங்கர் பிரதர் மாதிரி தான், நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பார். நானும் அவரோட ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான், ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் எங்களை ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு, எல்லாமே நாங்கள் பேசிட்டு இருப்போம், எல்லா பிரச்சனைகளும் ஷேர் பண்ணுவோம். அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர். இன்னைக்கு வந்து இணையந்த மாயம் அப்படின்றது அவருடைய அடுத்த மியூசிக்கல் பிளாக்பஸ்டர் சொல்லுவேன். சைவம் வந்தவொடனே நான் சொன்னேன், மியூசிக் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கு சாங்கு. எனக்கு வீட்டில் வந்து அந்த சாங் வந்து காமிச்சப்போ முதுகுமா சார் அப்படியே நாங்கள் சொன்னேன், நாங்கள் வந்து இது வந்து பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கும் போது இந்த சாங் அப்படின்னு. வீட்டில் வந்து ஃபேமிலியெலாம் நாங்கள் சாங் பார்த்தோம், அப்படியே ரொம்ப சொன்னோம் இந்த சாங் வந்து மிகப்பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கும் போது சொன்னோம். அது கிடைச்சது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு. விஜய் சார் சொல்லிட்டே இருந்தேன், நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, ஏதாவது கிடைக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். கண்டிப்பாக இது கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஆனர். படத்துக்கே கிடைச்சிக்கணும் ஒரு பெரிய அவார்டு, அது கிடைக்கல. ஆனால் அதை மீறி அவர் வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெடிக்கேட்டடாக கோச்சிங்கில் எல்லா இடத்துலையும் போயிட்டு பிரமாதமாக ஒரு மியூசிக்கல் கொடுத்துருக்காரு. நான் அந்த விஷுவல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன், ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒரு யூத்ஃபுல் இந்த பிளாக் பாஸ்டர் சொல்லலாம். விக்ரம் பிரபு சாரோட சேர்ந்து நாங்கள் வந்து அவருடைய ரெண்டு படம் பண்ணியிருக்கோம். அண்ட் ரெண்டுமே அவருடைய அடுத்தடுத்த கட்டமாக வந்திருக்கு. அண்ட் போத் இவன் வேறு மாதிரி, அது பிறகு வந்து சிகரம் தவறு. அண்ட் அவர் நல்ல சிகரம் தொட்டிட்டு இருக்காரு. இந்த படம் இதே நமாயம் ஒரு ரொமான்டிக் பிளாக் பாஸ்டராக. உங்களுக்கும் கீர்த்தி சுரேஷ் பத்தி சொல்ல வேணா, கேரளால ஆல்ரெடி மேடம் ரொம்ப கலக்கிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்ல வந்தாலும் படப்பட படப்பட நாலு படம் நடிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப சுறுசுறுப்பா நடிச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் சொல்லிட்டு இருந்தா பாம்பு சட்டிக்கு சீக்கிரம் காட்சி கொடுத்து அதையும் கொண்டு வாங்க சீக்கிரமா. அது உங்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. விஜய் சார் சொல்லிட்டே இருப்பாரு, உங்களை ஃபர்ஸ்ட் விஷுவல் எங்கிட்ட காமிச்சாரு உடனே மொபைல் போன்ல, சார் இது பாருங்க கீர்த்தி எப்படி இருக்கா பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நான் யாரும் கேட்டப்போ அப்போ மேனகா மேடத்துல டாக்டர் அப்படின்னு சொன்னாரு. ஆச்சரியமா இருந்தது, இவ்வளோ அழகா இவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு ஹீரோயின், இன்னொரு ஹீரோயின் உங்களுக்கு தமிழ் சினிமா மேனகா மேடம் கூட வந்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அண்ட் இந்த என்டையர் டீம் கவர்ட் த பிரில்லியன்ட் சாங்ஸ். நான் ஒரு ரெண்டு சாங் கேட்டேன். And Jeevi sir, I would say, Jeevi, you're a rock star and your music is going to rock again. And here in Amayam, this is a magic frames of the magical team, Radhika Mappa Sari, Saraswati Sari, and you know, listeners Sari. And our team is a big victory. One request, Dhanu sir, if you have a little bit of a limit, you will come to 4 hours. டேட்டெல்லாம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாருக்கும் வசதியாக இருக்கும். பெரிய படம்லாம் ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் மே ஃபஸ்ட் வரோம், நீங்களும் அது மாதிரி டக்குனு காம்படிஷன் டேட் வராமல் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் டேட் கொடுத்து வந்தீங்கன்னா எல்லா படமும் வெற்றியடைய வாய்ப்பு இருக்கு. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, வையா மை குரி, ஸ்வீயா மை குரி. ஓகே, சரியா ப்ரொனன்சியேஷன் தப்பா, குரி இல்ல ஐயோ, ஜி யு ஆர் எல் ஒய் தெரியல.